நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது புகார் கடிதங்கள் எழுதியிருப்போம், அதாவது கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ். ஆனால் அதை மதிப்பெண்களுக்காக எழுதியிருப்போம். அந்த மதிப்பெண்களை மதிப்பான எண்ணங்களாய் மாற்றி குழந்தைகளை வழிநடத்தி செல்லும் நிகழ்ச்சி தான் நம்ம புதியுகத்தின் இளம் படை. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பதை போல தமிழ்நாட்டில் பல ஸ்கூல்ஸில் நம்ம இளம்படை குழுவை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் சென்னை அம்பத்தூர் சேது பாஸ்கரா பள்ளியில் இளம்படை குழுவை துவங்கியிருக்கோம். பள்ளிகளில் குறிப்பாக மாணவர்கள் 6 முதல் 9 வரை இருக்கிற அந்த இளம் மாணவர்களை கொண்டு ஜூனியர் ரிப்போர்ட்டர்ஸ் இல்லையா, இளம் படை வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கூப்பிட்றது எப்படின்னா இளம்படை வீரர்கள். ஆமாம், அவங்கள வந்து தெரிவு செஞ்சு, இதில் ஆர்வமுள்ள மாணவர்களை தெரிவு செஞ்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க வசிக்கிற பகுதிகளில் இல்லையா, அவங்க இருக்கிற லொக்காலிட்டியில் பொது பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு மாணவர்களுக்கு வந்து சமுதாய அக்கறைன்றது இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. மாணவர்கள் சொல்ல முடியாது, பொதுவாகவே நிறைய பேர்கிட்ட இந்த சோசியல் கன்சர்ன் இல்லையா, சமூக அக்கறை என்பது குறைந்து கொண்டிருந்தது. ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்துக்கிறோம், நாம் உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்மளுடைய பிள்ளைகள் உண்டு, அப்படி தான் மக்கள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா, அவர்களுக்கு சமூக அக்கறை வரணும். அது இந்த இளம் வயதிலேயே அவங்களுக்கு என்ன பண்ணணும், அதை ஊட்டி வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு பொதுநல அக்கறையோடு புதுயுகம் தொலைக்காட்சி இந்த புதிய முயற்சி எடுத்து தமிழகந்தோறும் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளில் போயிட்டு அவர்கள் இப்படி வந்து மாணவர் குழுவை உருவாக்குறாங்க. இளம்படை வீரர்கள் என்று சொல்லி குழுவை உருவாக்குறாங்க. அதனுடைய தொடர்ச்சி நிகழ்வாக தான் நம்மளுடைய பள்ளியில் இன்றைக்கு இந்த இளம்படை நம்முடைய பள்ளியில் இன்றைக்கு நடக்கிறது. ஒரு 30 மாணவர்களை தெரிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கு துவக்க நடக்குது, இதை தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சிகள் அவர் மூலம் அடிப்பாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜூம் மீட்டிங் மூலமாயோ பயிற்சினா திரும்ப ஸ்கூலுக்கு வரணுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் இல்லையா. உங்களுக்கு ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும். அந்த பயிற்சியை பெற்று நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற பொது பிரச்சனைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம். அதனால் ஏதோ ஒன்று கொண்டு போகலான்னு கிடையாது, அவங்க அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இது சரியா தவறா அப்படின்னாலும் பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு அவங்க அதை எடுத்துக்கொண்டு போவாங்க. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி இந்த இளம்படையை துவங்குவதற்கு நம்ம பள்ளியை தெரிவு செஞ்சுருக்காங்க இல்லையா, அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். திரு சித்திரவேல் ஐயா அவர்களை பள்ளி நிர்வாகத்தின் சார்பிலும் ஆசிரியர் மற்றும் மாணவர்களாகி உங்கள் அனைவரின் சார்பிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சமூக அக்கறை கொண்ட ஒரு மிகப்பெரிய மிகப்பெரும் பேராற்றலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஊடக பணியை செய்கிறதுக்கான ஒரு வித்தாக அமைந்திருக்கக்கூடிய இந்த மேடையை உங்களுக்கு உரித்தானதாக ஆக்கி கொடுத்திருக்கக்கூடிய நமது சேது பாஸ்கரா பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு இத்தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். புதிய தலைமுறை இளைய தலைமுறையோடு கைகோர்த்து புதுயுகம் படைத்த வரலாறை தாண்டி இன்னைக்கு புதுயுகம்ன்ற ஒரு தொலைக்காட்சியின் மூலமாக இளம்படையை உருவாக்கி உங்களோட பயணிக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம்.
அதே மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேயோ எதில் இருந்தாலும் நம்ம என்ன மிஸ்டேக்கோ அந்த மிஸ்டேக்கை மட்டும் சரி பண்ணிட்டு வாழ்றதுக்கான மனரீதியான ஒரு விஷயங்களை வந்து ஒரு இக்கப்பனாவளி சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி இக்கப்பனாவளி தத்துவங்கள் நிறைய சொல்லலாம். நீங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கிட்ட அவங்களோட இக்கப்பன கதைகளை கேட்டனாலே உங்களுக்கு வந்து இந்த பொறுப்புணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தாக்ஷைனி என்னதுன்னா, ரோடு எங்கள் ஸ்ட்ரீட் பக்கத்தில் நிறைய ரோடு இருக்கும், ஏன்னா நாங்கள் மெயின் ரோடு பக்கத்தில் கனெக்டான என்ன ஆகும், எப்போதுமே பள்ள நோண்டி வச்சுருவாங்க, எப்போ பார்த்தாலும் நாங்கள் திரும்பி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அங்கே சுற்றி போகிற ரோடு ஒன்றும் நல்லா இருக்காது எனக்கு, அது சைக்கிளில் நான் சைக்கிளில் தான் போகிறேன், திரும்பி வரும்போது அப்படியே டக டக டகன்னு ஆடுறதுனால எனக்கு பேக் பெயின், அந்த மாதிரி ஒரு 2 மாதம் அப்படியே ஓடிச்சு. இந்த மாதிரி வர்றதுனால நிறைய நான் யோசிச்சிருக்கேன், நிறைய பேருக்கு இந்த மாதிரி வரும், நிறைய பேர் இந்த மாதிரி தானே வருவாங்க, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும்ல, லேட்டரான இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது அப்புறம் இதுக்கு ஃபர்தராக அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டில் நடக்கும், அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு இந்த திங்கிங் வந்துகிட்டே இருந்துச்சு. இனிமேல் அந்த கன்ஃபியூஷன் வராது, அந்த பள்ளம் யார் தோண்டியிருக்காங்க, எந்த துறையில் தோண்டியிருக்காங்க, விளம்பரம் மூலமாக பண்ணலாம். இப்பயும் அந்த ரோடு அப்படி இருந்தால் நீங்கள் வந்து மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுங்க, நம்ம இளம்படை குரூப் மூலமாக அதில் நீங்கள் பதிவு பண்ணி அந்த யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுன்றதை உங்களுக்கு நம்ம அடுத்த கிட்ட பயிற்சியும் கொடுப்போம், நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் சரி பண்ணலாம். தேங்க் யூ சார். நீ பத்திரிக்கையா பூமர்ஸ் பிடிக்கக்கூடிய பத்திரிகையை நீ வச்சுக்கிட்டு இருக்க, யார் பிடிக்கிற பத்திரிக்கையா பூமர்ஸ், ஓகே பூமர்ஸ் பிடிக்கக்கூடிய பத்திரிகையா வச்சுட்டு இருக்க. இளம்படை துவக்க விழால மாணவர்கள் எல்லாரும் பல கேள்விகள் கேட்டாங்க. கேட்டது மட்டும் இல்லாம இளம்படையோட சேர்ந்து பல சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. என் பேர் ஐஷா மரியம், நான் சேது பாஸ்கர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து படிக்கிறேன். இந்த சேது இந்த ஸ்கூல்ல வந்துட்டு புதுசா ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, புதுயுகம் இளம்படை குழு. அந்த குழுவில் வந்துட்டு நான் வந்துட்டு இளம்படை வீரராக இருக்கேன். அந்த புதுவிதம் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம வந்து எந்த விஷயத்தை வந்து பார்த்து கோவப்பட்டோமோ அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து கோவப்பட்ட விஷயம் வந்துட்டு நிறைய பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அழியுது அந்த இனம்லாம். ஸோ அதை வந்து தவிர்க்கணும். எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஒரு வீட்டிலேருந்து 5 ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 5 ஃபோனை யூஸ் பண்ணுறத விட ஒரு ஃபோன் நம்ம யூஸ் பண்ணலாம், அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு சேவிங்காக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு பிளாஸ்டிக் வந்து நம்ம தவிர்க்கணும். நம்ம வீட்டை விட்டு வெளில போனால் நம்ம அம்மா கிட்டே இல்லை பக்கத்து வீட்டை யாராவது வெளில போனாங்கன்னா அவங்கக்கிட்டே நம்ம சொல்லணும், பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாதீங்க, நார்மல் ஜூட் பேக் இல்லை மஞ்சப்பை அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். வணக்கம், என் பெயர் தருணேஸ்வரன், நான் அம்பத்தூர் பகுதியில் வசிக்கின்றேன், சேது பாஸ்கரா நிலைநிலை பள்ளியில் படிக்கின்றேன். இப்போது இளம்படைன்ற இது வந்து அறிவிச்சிருக்காங்க, அதனால் இந்த சாலைகள் பராமரித்தல், கால்வாய்கள் தூர்வாறுதல் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் வாங்கி இப்போ எங்களை மாதிரி மாணவர்களே நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க, அப்படியே சாப்பிட்டு இப்போ கீழே போட்டு போயிடுறாங்க. அந்த வர மாடுங்க வந்து என்ன பண்ணுதுங்கன்னா, மாட்டுக்கு பொதுவாக யாருமே சாப்பாடு போட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து அந்த மாடுங்க வந்து பிளாஸ்டிக்னு தெரியாது, மாட்டுக்கு தெரியாது பிளாஸ்டிக்னு. ஸோ அதை எடுத்து சாப்பிடும்போது நிறைய மாடு இறந்து போயிடுது, அதை தடுக்க நினைக்கிறோம். இளம்படை வீரரா, நான் வந்து பிளாஸ்டிக் பொருள் தூக்கி போடுறத தவிர்ப்பேன். என் பேர் நிரஞ்சனா, நான் சேது பாஸ்கரா ஸ்கூலில் எட்டாவது படிச்சிட்ருக்கேன். அதாவது எங்கள் ரோடு வந்து ரொம்ப மேடு பள்ளமாக தான் இருக்கும், அதாவது எங்கள் ரோடு 2 பக்கம் இப்படி போகும், ஒன்று ரைட் சைடு போகும், ஒன்று நேராக போகும். நேராக போகிற ரோட்டுக்கு வந்து சுத்தமாக அவங்க வந்து அதை இது போடவே இல்லை, ரைட் சைடுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஏன் போட்டாங்க, ஏன் இந்த பக்கம் மட்டும் போட்டு ஏன் இந்த பக்கம் போடலன்னு கேட்டால் அவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை எங்களுக்கு. இது எனக்கு வந்து அதனால் மழை பெய்யும் போது என்னென்னா, அங்கங்கே தண்ணி நிற்கும், மேடு பள்ளமாக இருக்கும் போது வண்டியில் போகிறவங்களாம் விழுந்து வாரிடுவாங்க. சில மேடாக இருக்கிற இடம்லாம் ஏறி இறங்கும் போது நிறைய பேர் விழுந்துருவாங்க, கீழே வந்து கல் கல்லாக வேற இருக்கும். அதனால் யாருக்குமே தெரியாது இந்த பக்கம் இப்படி இருக்குது அப்படின்னு யாராலுமே கண்டுபிடிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரோடு அப்படி இருக்கும். ஸோ மழை வரும்போது தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்கிறதுனால ரோடே ஒரு மாதிரி ஆகிடுது சார்.
அதனால் எனக்கு வந்து இது யார்கிட்ட சொல்லணுன்றது தெரியல சார். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது யார்கிட்ட சொல்கிறது, அது வந்து இப்போ நான் யார்கிட்ட சொல்லணுன்னா இளம்படை அப்படின்ற ஒரு குரூப்பில் நானும் ஒரு மெம்பராக இருந்து அதை நான் வந்து அவங்கக்கிட்ட தெரிவிக்கலாம், இந்த கேள்வியை நான் கேட்கலாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஹலோ, என் பேர் தாக்ஷைனி. நான் இந்த ஸ்கூல் அதாவது சேது பாஸ்கர் இதில் நான் 8C படிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் இளம்படை. இளம்படைன்றது வந்து ஒரு மீடியா சொசைட்டியெல்லாம் இருக்குது. நான் அதில் வந்து 28th of January நான் வந்து இது ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது முன்னாடி வந்து எனக்கு நிறையா லைக் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி பண்ணுறதா அந்த மாதிரி பண்ணுறதா அப்படின்றது. எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் நான் கேட்கறதுனால எனக்கு சரியான பதில் எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கும் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இளம்படை ஒன்று வந்து எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க. அப்போ நான் யோசிச்சேன், ஏன் இது வந்து ஏதாவது புதுசாக இருக்கே, சரி ஜாயின் தான் பண்ணி பார்ப்போம். அப்போது தெரிஞ்சது என்னோடய சோஷியல் அவேர்னஸ்ஸை எனக்குள்ளேருந்து இருக்கிறது. என்னோடய ப்ராப்ளம் என்னதுன்னா ஸ்ட்ரீட் லைட்ன்றது ரொம்ப எசென்ஷியல் ஒரு லிவிங். இதில் ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட் இல்லைனா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இது 2-3 நாள் நடந்துச்சு என்னோடய ஓன் ஸ்ட்ரீட்லேயே. என் ஒரு 18 இயர்ஸ்க்கு கீழே ஒரு பையன் வந்து பைக் ஓட்டிகிட்டு வரும்போது ஸ்ட்ரீட் லைட் இல்லாத காரணத்தினால ஹி ஜஸ்ட் ஹிட் ஹிஸ் ஹெட். அதனால அவனுக்கு ப்ளீடிங் லாஸ் ஆகிடுச்சு. அவன் வந்து ப்ளீடிங் லாஸ் ஆகி இப்போ அவன் வந்து நல்லா இருக்கான். பட் இது ஃபர்தராக நடக்கக்கூடாதுல்ல, இதனால் வந்து நிறைய திருட்டு நடக்கலாம், மேபி தெஃப்ட் ஆர் ஆக்சிடென்ட் மோர். இது நிறைய நடக்கிறதுனால எங்களுக்கு அஸ் அ சில்ட்ரன் வி டோன்ட் நோ தட், அது நாங்கள் தெரியல என்ன சில்ட்ரன் எங்கள் அந்த என்வாயன்மெண்ட் சேஃபாக எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து நான் யோசித்தேன் இளம்படையை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது சொசைட்டிக்கல் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு. அப்போ யோசிக்கும் போது தான் நான் வந்து யோசித்தேன், எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. சரி நீ எழுதுன்னு. இந்த வகையில் எனக்கு இளம்படை எனக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அண்ட் தேங்க்யூங் இளம்படை, தேங்க்யூ. என்னோடய பேர் எஸ் லக்ஷ்மி குமார். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் ஜே செக்ஷனில் படிக்கிறேன். எனக்கு வந்து இந்த உலகத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு ஆசை. அது ஒன்று நாள் கனவு. இந்த இளம்படை சேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த சேரணும்னு ஆசை. ஆனால் எனக்கு வந்து சேரத்துக்கு வந்து எனக்கு வந்து ஆசை, என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ இந்த ஃபீலர்ஸ் போஸ்ட் கிடச்சதுனால இது வந்து என்னுடைய எனக்கு வந்து ஒரு பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை வச்சு பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள், இந்த நாட்டில் இருக்கிற விஷயங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மாற்றுவேன். இந்த இளம்படை வந்து எனக்கு வந்து ஒரு தெய்வம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பிவிஎஸ் ஜோஷிதா. நான் 8th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன். ஸோ எங்களோட ஸ்கூலில் வந்து இளம்படைன்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோடய டவுட் என்னென்னா, இப்போது எல்லாரோட வீட்லேயும் குப்பையெல்லாம் போடுறாங்க, பட் அதை வந்து ஆர்கானிக் வேஸ்ட் தனியாக பிளாஸ்டிக் தனியாக போட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஆர்கானிக் வேஸ்ட் தனியாக போட்டோன்னா அதை உரமாக யூஸ் பண்ணிக்க பயன்படுது, ஆனால் இதை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை நான் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், சரி இது ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இந்த இளம்படைன்னு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாங்க எங்கள் ஸ்கூலில். ஸோ இது மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு என்னோடய பேரண்ட்ஸ்ட்ட சொன்னேன். சரி இது மாதிரி இந்த ப்ராப்ளமை சொல் அப்படின்னாங்க. நானும் சொன்னேன். ஸோ அதோடய தீர்வு வந்து இந்த இளம்படை மூலமாக எனக்கு கிடைச்சிது. அதாவது ஃபியர்லெஸ் ஃபோர்ஸ். இந்த ஃபியர்லெஸ் ஃபோர்ஸ் மூலமாக இப்போ சின்ன பசங்களுக்குனா அந்த ஃபியர் இருக்காது, பயம் இருக்காது. ஆனால் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது பயப்படுவாங்க, இதை நம்ம எப்படி சொல்லுறது அப்படின்ட்டு. இப்போது இந்த சின்ன பசங்க மூலமாக இதை ஆரம்பித்த இளம்படைக்கு ரொம்ப தேங்க்யூ. இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருக்குது, நன்றி. எனது பேர் ராரித்தி. 8ஆம் வகுப்பு ஓ பிரிவில் படிக்கிறேன். நான் சொல்ல போகிற கருத்து வந்து ஹெல்மெட். ஹெல்மெட் வந்து ஒரு உயிர்க்கவசம் மட்டும் இல்லை, அது ஒரு பொருளும். ஆனால் அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்கள் பெற்றோர்களே அதை போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹெல்மெட் நான் இளம் படையில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆனால் அப்பயும் அதை கருத மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், ஏம்மா நீங்கள்லாம் போட மாட்டிங்களா, நீங்கள் போனால் தானே நீங்கள் ரெயின் போயிட்டு வந்தால் நீங்கள் இருப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாதுமா, அதனால் தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்கம்மான்னு. அதனால் அவங்களும் போட்டாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்தது எனக்கு இளம் படைக்கும் ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யலக்ஷ்மி. நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னோடய குவரிஸ் என்னென்னா, இந்த எலக்ட்ரிக் ஒயர்ஸ்லாம் அந்த வேலை பார்க்குறேன் இந்த வேலை பார்க்குறேன் கட் பண்ணிடுறாங்க. ஆனால் அது திருப்பியும் வந்து சரியான அதை வந்து ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவே மழை பெய்யமில் யாராவது மேலே கால் வச்சாங்கன்னா ஏற்று ஷாக் அடித்து நிறைய பேர் உயிர் போகுது. அதேமாதிரி மலை சேகரிப்பு திட்டம், ட்ரைனேஜ்னு நிறைய ரோடெலாம் தோண்டி போட்டுடுறாங்க, ஆனால் அது திருப்பி அவங்க சரி பண்ணவே இல்லை. அதனால் அது தெரியாமல் மழை பெய்யமில் அந்த குழி இருக்கிறது தெரியாமல் நிறைய பேர் உயிர் போகுது. இது வந்து எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்கலாம் சரியான ரெஸ்பான்ஸ் வந்து என்கிட்ட கொடுக்கல. இப்போ வந்து அது யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியாத அந்த டைத்தில் வந்து எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரில. அப்போ தான் இந்த இளம்படைங்கிற ஒரு குரூப் வந்து எனக்கு கிடச்சிச்சு. இப்போ வந்து இவங்க வந்து எனக்கு யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்தாங்க.
ஸோ என்னால் இந்த சொசைட்டிக்கு என்ன பெஸ்ட்டு தர முடியுமோ இந்த இளம்படை மூலமாக நான் உங்களுக்கு தருவேன். யஷ்வந்த் கிஷோர் 8ஆம் வகுப்பு ஐ பிரிவில் படிக்கிறேன் சார். நீங்கள் தொடக்க விழா நடந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டாண்ட பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுது சார். எங்கள் வீட்டாண்ட கால்வாயெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸாக ஸ்மெல் வருது சார். அந்த கார்ப்பரேஷன் கிட்ட சொன்னால் அவங்க காசு கேட்குறாங்க சார். ஆனால் கார்ப்பரேஷன்னா பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுன்னு சார், அவங்க எதுக்கு சார் காசு கேட்குறாங்க சார். ஆனால் எங்கள் வீட்டாண்ட இருக்கிறது எங்கள் அப்பாட்ட சொன்னேன் சார், அவங்களாம் வந்து விடு அவங்களாம் பார்த்துப்பாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நான் யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு சார் தெரியல சார். இளம்படையில் இதை புகார் கொடுத்து நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஹாய், நான் வந்து ஆலிஸ் ஜோலின். நான் வந்து 8th year படிக்கிறேன். எங்கள் வீடு வந்து கருக்கு கிட்டே இருக்குது. அங்கே வந்து பல்லும் நிறைய தோண்டி வச்சுருக்காங்க. அங்கே வந்து சில டைம்ஸ் வந்து திறந்துருக்காங்க, சில டைம்ஸ் வந்து மூடியிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க தெரியாது. நான் சண்டே வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் வந்து சர்ச் போவாங்க. அவங்க போகும்போது சம்டைம்ஸ் வந்து பஸ்ஸு வந்து அந்த வழியாக போக முடியாது. அவங்க வந்து ஆட்டோவில் தான் போவாங்க. அப்படி ஆட்டோவில்னா அவங்க வந்து நடந்து தான் போவாங்க. இப்போ வந்து வயசானவங்க வந்து அந்த பஸ்ஸில் தான் அவங்க வந்து எதிர்பார்த்து போவாங்க. அந்த பஸ்ஸு இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து ஆட்டோவில் தான் போயிடணும். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் கிடச்சா தான் அவங்க வந்து அந்த ஆட்டோவில் போக முடியும். அந்த பள்ளத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய அடியெல்லாம் பட்டிருக்கு. எங்கள் அப்பா கூட ஒரு வாட்டி போகும்போது அந்த வண்டி வந்து சறுக்கியிருக்கோ, அந்த குழியில் வந்து எத்தனை பேர் விழுந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. இந்த இளம் படை வீரர்கள் என்னோடய தாட்டை வந்து அவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. நாங்கள் எல்லோருமே இளம்படை வீரர்கள். நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறச்ச நாங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் வீட்டுக்கு போகிறச்ச பஸ் வழியாக தான் போவோம். இங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நாங்கள் நிற்கிறச்ச நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறச்ச எங்களுக்கு ரொம்ப சஃபகேஷனாக இருக்குது. அந்த இடத்துல நிற்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறச்ச அதை நாங்கள் எங்கே சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் சொன்னால் கூட அவங்க வந்துட்டு இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு எங்கே சொல்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. அதனால் நாங்கள் இந்த இளம்படையில் சேர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி. நாங்கள்லாம் இளம்படை வீரர்கள். என் பேர் வைசாலி. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பை டப்பா இருக்குது. அதை எல்லாருமே அங்கே தான் குப்பை போடுவோம். ஆனால் அந்த சாயங்காலம் எல்லோரும் குப்பை போடும் போது அங்கே ஃபுல்லாக ஆகிடும். அப்புறம் அதை சில பேர் அங்கே வந்து போடும் போது அதை வெளியே போட்டுருவாங்க. அது நாங்கள் பார்த்து கேட்டாலும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணுமா அதுதான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போது ஏன் இந்த உலகமும் சுத்தமாக தானே இருந்தால் நம்ம அப்புறமா தானே நம்ம வீடே நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் இப்போ இந்த இளம்படை மூலமாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு வெள்ளை குப்பை போடாதீங்க, நான் இளம்படையில் இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி வெள்ளை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நாங்கள்லாம் இளம்படை வீரர்கள். என் பேர் வி கதிர். நான் என்னோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன தெருக்குள்ளெல்லாம் ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணி சில பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இது போலீஸ் மேலேயும் சொல்ல முடியாது. சின்ன ரோட்லலாம் போலீஸ்லாம் நிற்க மாட்டாங்க. ஃபாஸ்ட்டாக சில பேர் போகக்கூடாது, போகும்போது ஆக்சிடென்ட் நடக்கும். சில பேர் ஸ்கிட் பண்ணுறேன், வீலிங் அடிக்கிறேன்னு தேவையில்லாமல் பண்ணி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுது, சில பேர் உயிர் கூட போகுது. இதெல்லாம் தவிர்த்திருக்கணும் மக்கள். இதை நம்ம இளம்படை மூலமாக நாங்கள்லாம் சொல்ல விரும்புகிறோம், இதை சொல்ல முயற்சி எடுக்கிறோம். நாங்கள் இதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சேது பாஸ்கரா இளம்படை வீரர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்திட புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்கள்.